அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ இஎம்ஐ டார்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம், மகளிர் லோனாக இருக்கலாம், மற்றபடி டியூ அமௌண்ட்டு எதோ எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அவங்க திட்டத்து மூலமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு என்ன பர்டிகுலராக என்ன பிரச்சனை, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து முறையிடலாம், அதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ மகளிர் லோன் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக், எங்களோட சேலம் கலெக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் லோனும் வசூல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, மகளிர் லோனாக இருக்கட்டும் மற்ற லோனாக இருக்கட்டும் வசூல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போய் வந்து நிற்கக்கூடாது, அப்படி வந்து எங்கள் காதுக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மிக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 9 9ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மகளிர் லோனுமே எங்கள்கிட்ட வரல. ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்குமே எனக்கு வந்து 3 மகளிர் லோன் இருக்குது. மூணுக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது வரல. ஒரே ஒரு கால் வந்துச்சு 5ஆம் தேதி லோனுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாவட்ட கலெக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணதால அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோன் கால் வரல. இன்றைக்கி கூட ஒரு லோனாக இன்றைக்கி கூட வரல யாருமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் வந்து அதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதே மாரி வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு புதுசாக சேம் ஹெல்ப் லைன் சொல்லிட்டு இது கூட இன்டர்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு முதலமைச்சரோட தனிப்பிரிவு அலுவலகத்துக்கே வந்துட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அதில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இஎம்ஐக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ராக் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இது வேண்டாம், ஃபைல் எக்ரிவன்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் கொடுங்க. ஃபைல் எக்ரிவன்ஸ் அப்படின்னு கொடுத்தோடனே நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே தான் வருவீங்க. இல்லை பார்த்திங்கன்னா உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக்காக இல்லை இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலுக்கு எனக்காக பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் கொடுங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும் கொடுங்க, சரிங்களா? இது வந்து ஆப்ஷனல் தான், இது ரெண்டும் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லாச்சு, விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் குறை விவரங்கள் வந்து இங்கே வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. என்னோடய குறையை வந்து இங்கே வந்து அப்படியே ஷார்ட்டாக வந்து எழுதுங்க. ஏன் ஷார்ட்டாக எழுதணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எதை பற்றின உங்களோட குறை வந்து எதை சம்மந்தமாக அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து எழுதிக்கோங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து புகார் அளிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து நாட் அப்ளிகபிள் டிஃபால்ட்டாக வந்து செட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறையின் வகை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸோட ஆஃபீஸர் மேலேயா இல்லை எம்ப்ளாய்ஸ் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை குறை வகைப்பாடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெண்டிங் டியூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு கொடுத்துக்குங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிவிஷன் அது கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கிராமத்தோட பேர் இருக்கும், அப்புறம் தெரு பேர், கதவு நம்பர் அப்படிலாம் கொடுத்துட்டு பொறுப்பு அதிகாரின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ண வேணாம், ஏன்னா நீங்கள் அதே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா கிளிக் பண்ண வேணாம், இல்லை வேறு அட்ரஸில் இருக்கேன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்டிங் டியூ பற்றி அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எஃபர் சீட்டில் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பராக அப்படியே ப்ரொசீஜராக எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 MB வரைக்குமே இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை பேஜ் உங்களோட கம்ப்ளைண்ட் எத்தனை பேஜ் வருதோ அத்தனை பேஜ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம், சரியா? அந்த இஎம்ஐ சம்மந்தமாக இருக்கட்டும் எது சம்மந்தமாக இருந்தாலும் உங்களோட டீட்டெயிலாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக எழுதுங்க, ஏன்னா 20 MB கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2-3 பேஜ் கூட எழுதலாம், ப்ரீஃபாக எழுதிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் வந்து போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடலூர் அல்லது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கலெக்டர் வந்து எந்த ஒரு இஎம்ஐயும் வாங்கக்கூடாது, மீறி போய் நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் டார்ச்சர் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே சட்டப்படி வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் யாரும் இது வரைக்குமே வரல. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து சொன்னாங்களா பாருங்கள், அப்படி இல்லை இல்லை வராங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நேராக இந்த இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து உடனடியாக இஎம்ஐ சம்மந்தமான எல்லா கம்ப்ளைண்ட்டும் சிவராக வந்து எடுக்கிறாங்க, உடனடியாக வந்து தீர்வு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் ஏரியா எந்த ஏரியாவோ அந்த கலெக்டர் வந்து டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் வந்து போயிட்டு உங்களுக்கு மேலே வந்து அந்த தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு இஎம்ஐ பற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறது சிஎம் செல்லுக்கும் சரி, உங்கள் தொகுதியிலும் முதலமைச்சர் அந்த ஸ்கீம்லேயும் சரி, நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் வந்து இது மாதிரி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். டாடா பாபாய், டேக் கேர்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.